Dear students, welcome to Awning Classes. This topic focuses on Renewable Resources and Non-Renewable Resources. Renewable Resources நான் என்ன பத்தும் நான் புதிப்பிக்க கூடிய வலம் Non-Renewable Resources நான் புதிப்பிக்க ஏலாத வலம் Natural Resources வந்து 2 types ஆ divide பண்டுராங்க Renewable Resources, Non-Renewable Resources இந்த ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம சுற்றுச்சூழலை மாசு இல்லாமல் பாதுகாக்குது இதை வந்து அகை நகை நம்ம வந்து புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் இந்த சோர்சஸ் வந்து அகைன் ரினியூ பண்ணால் லிட்டில் பிட் ஆஃப் டைம் தான் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட் தென் வின் தென் வாட்டர் தென் சாயில் தென் ஃபாரஸ்ட் தென் லிவ் ஸ்டாக் இந்த நான் ரெனிவபிள் சோர்ஸஸை வந்து புதுப்பிக்கவே முடியாது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் சேதப்படுத்தும் இந்த வளங்களை உருவாக்கத்துக்கு வந்து பல மில்லியன் பல நூறு ஆண்டுகள் தேவைப்படும் நம்மளுக்கு கோல் நிலக்கரி இதெல்லாம் வந்து ஓரளவு தான் இருக்கும் அதை நம்ம திரும்ப வந்து எடுக்கவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கோல் தென் வந்து ஃபோசல் ஃபியூல்ஸ் தென் பெட்ரோலியம் அண்ட் க்ரூட் ஆயில் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் சுற்றுச்சூழலோட நண்பன்னே சொல்லலாம் அது வந்து சுற்றுச்சூழலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அது வந்து மாசுபாடு இல்லாமல் வந்து பாதுகாக்கும் நான் ரினூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு பார்த்தாக்கா ஃபுல்லாகவே வந்து பொல்யூட் பண்ணிவிடும் சுற்றுச்சூழலை அது வந்து ரொம்பவே வந்து சீப்பாக கிடைக்கும் பட் வந்து சுற்றுச்சூழலை வந்து ரொம்பவே வந்து பொல்யூட் பண்ணுது அதனால தான் அதை நான் ரினியூவபிள் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் தென் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் இதோட அட்வான்டேஜஸ் பார்ப்போம் ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு பார்த்தா ரொம்ப லோ தான் க்ளீன் பண்ணுறது ஈஸி இது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து எந்த வித இடையூறும் தராது சன் வின் ஓஷன் எனர்ஜி இதெல்லாம் ரொம்பவே அவைலபிள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் லோ கார்பனும் கூட என்விரான்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் தென் நான் ரினியூவபுள் ரிசோர்ஸஸ் இது வந்து சீப்பு அப்புறம் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம் எஃபிஷியன்சி கூட இதோடய எனர்ஜி வந்து ஷார்ட் ஆஃப் பீரியட் ஆஃப் டைமில் வந்து இதோட இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் லிட்டில் காம்படிஷன் தான் இருக்குது இதோடய அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா இது தான் தென் டிஸ்அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா ரெனியூவபிள் ரிசோர்ஸஸில் வந்து ரொம்பவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து எஃபிஷியன்ட்டு அப்புறம் வந்து நாய்ஸியாக இருக்கும் எக்ஸ்பென்சிவ் அதிகம் இதுக்கு இது வந்து ஈவென்ஷுவலி ரன் அவுட்டு ஈஸியாக வந்து தீர்ந்து போய்டும் அது வந்து க்ளீன் பண்ணவே முடியாது த்ரெட்டனிங் பயமுறுத்தக்கூடியது என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து இது வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது தென் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தாக்கா ரொம்ப ஹையாக இருக்குன்னு சொல்கிறாங்க ரினூவபிள் ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னு பார்த்தாக்கா இப்போ வந்து ஆடு மாடு உங்களுக்கு வந்து லிவிங் திங்ஸை பற்றி சொன்னேன் இந்த ஆடு மாடுலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா அதிகமாக வந்து மெயின்டெயினன்ஸ் பண்ணால் தான் அதை என்ன பண்ண முடியும்னா அதை ஒரு நல்ல லெவலில் க்ரோத் பண்ண முடியும் அதனால் இதோட மெயின்டைனன் காஸ்ட் பார்த்தா ரொம்பவே அதிகமாக இருக்குது பட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்க்கு வந்து இதோடய காஸ்ட் வந்து ரொம்ப லோ தான் ரினூவபிள் ரிசோர்ஸஸோட கம்பேர் பண்ணக்குள்ளே நான் ரினியூவபுள் ரிசோர்ஸஸோட காஸ்ட் வந்து ரொம்பவே லோவாக தான் இருக்குது இதை ஈஸியாக வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் தென் லைஃப் ஆஃப் ரிசோர்ஸஸ் இது வந்து ரினியூவபுள் ரிசோர்ஸஸ் வந்து இன்ஃபினைட் அதாவது அதுக்குன்னு ஒரு எல்லையே இல்லை எவ்வளோ காலம் இருக்கும் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கணிச்சு சொல்ல முடியாது தென் நான் ரெனியூவபுள் ரிசோர்ஸஸ் இது வந்து ஃபைனைட் தென் நான் ரெனிவபிள் ரிசோர்சஸ் அதாவது ஃபைனைட் இது வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ண முடியாது பேர் ஒன் டே கூட யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது என்ன ஆகிடும் அது வந்து பெஸ்ட் ஆகிடும்னு கூட சொல்லலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரினியூவபுள் சோர்ஸஸ் நான் ரினியூவபுள் சோர்ஸஸ் இதை பற்றி நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன் கரெக்டாக பார்த்து கோத்ரூப் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட்